அர்த்திகல் பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜெகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சத்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷக ஜெகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு பலனையுமே கரெக்டாக சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா இந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய கேள்விகள் இருக்கோ நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணி அனுப்பலாம். அப்படி அமுச்சிங்க பட்சத்தில் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் February 9, 2023 வியாழக்கிழமை, சுபக்கிருத்தருடன் தை மாதம் 26 திருநாள், உத்திரம் நட்சத்திரம், 10:25 வரை இருக்கிறது. கன்னிராசி சதுர்த்தி திதி தேவிரை, கும்பராசி அல்லது கும்பலக்னம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம். சிறிதளவு காலையிலேயே தைலம் எடுத்து கொஞ்சோண்டு தடவிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் பெரிய பாதிப்புகள் ஒன்று வராது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களும் செய்யக்கூடிய வேலைகளும் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம். மேஷராசி அல்லது மேஷலக்னம் சார்ந்தவர்களுக்கு மற்றவங்களுக்கு ஆர்டர் போடுறது இன்றைய நாள் தவிர்க்கணும். நீங்கள் உங்களுடைய பர்ஃபெக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணுறது நல்லதுன்னு சொல்லலாம். மிக முக்கியமான அரசியல் சம்மந்தப்பட்ட, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருந்ததுன்னா கொஞ்சம் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. யாரையும் போட்டியாக உணர்வாகாமல் நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு, அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்கங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். பெண்கள் கொஞ்சம் சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. யார் மேலேயும் டவுட் படாமல் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த பலன்களை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி, தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானரும் பச்சை நிறம். ரிஷபராசி அல்லது ரிஷபலக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக காதல் கைகூடும். மெயினாக உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தியாகும். மிகப்பெரிய ஒரு நண்பரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்பா வழி சொந்தங்கள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆண் குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆண் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தியாகும். பேசிக்கலாக ஆத்ம பலம் அதிகரிக்கும். பெண்களுக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நிவர்த்தியாகும். மன சந்தோஷம் ஏற்படும். இல்லற வாழ்க்கையில் அருமையான சுகத்தை காணக்கூடிய நாளாக மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்க்கு ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். அரசாங்க உத்தியோகிகளுக்கு யோகமான நாள், ஆசிரியர்களுக்கு ரொம்ப யோகமான நாள் சொல்லலாம். ஒரு கடை போட்டு உணவு சம்மந்தப்பட்ட வேலைகள் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கப்படுது. அதேமாதிரி சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்துகின்றவர்களுக்கு நல்லா இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். பயணங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து இன்றைய நாள் பேசி முடிவெடுப்பீங்க. குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆனால் குடும்பத்துலேயும் சரி வெளியும் சரி இன்றைய நாள் எதிரிகளை உருவாக்கக்கூடாது. கொஞ்சம் அமைதியாக அப்படியே சட்டிலாக பேசுறது நல்லதுன்னு சொல்லலாம். இன்றைய நாள் ரொம்ப ஆர்டர் போடுற மாதிரி விஷயங்கள் பேசுவீங்க. குடும்பத்துலேயும் சரி உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி அதை மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லலாம். முடிஞ்சதுன்னா இன்றைய நாள் ராகவேந்திர சுவாமியுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பெண்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். உடம்பு தொந்தரவுகள் நிவர்த்தியாகும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கனினால் சந்தோஷம். கண்டிப்பாக இந்த நாள் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. இந்த பெருமாள் கோவிலுக்கு சொல்லி போய் உங்கள் கடன் பிரச்சனையை சொன்னீங்கன்னா கடன் தீரும். கடன் நோய் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் தீரும். மன சந்தோஷம் ஏற்படும். மனசில் ஒரு பயங்கரமான தைரியம் ஏற்படும். யாருமே உங்களை ஏமாற்ற முடியாது. இவ்வளோ கம்ப்ளீட் நாலேஜ் என்ன நடக்கிறது, என்ன நடந்துட்டுருக்கு, இதை பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க. நீங்கள் நிறைய விஷயங்களில் ஏற்றம் பார்ப்பீங்க. அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். பிரயாணங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருந்தாலும் சந்தோஷத்தின் அடிப்படையில் அதிகமாக இருக்கணும்னா இந்த நாள் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். ஏற்றத்தை கொடுக்கும் பெண்களுக்கு. ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கம்பீரம் தெரியும். பேச்சில் உண்மை தெரியும். பேச்சில் நியாயம் தெரியும். தான தர்மங்கள் செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை உதுவாகும். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் எதை பண்ணாலும் சூப்பர். மெயினாக பாத பூஜை பண்ணணும் பெரியவங்களுக்கு. பாத பூஜை அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு தாமானத்தை எடுத்து பெரியவங்களை அப்பா அம்மா உட்கார வச்சு அதில் தண்ணி ஊற்றணும். ஜலத்தை ஊற்றி அந்த ஜலத்தை நீங்கள் புரோக்ஷனம் பண்ணிட்டு போகிறது தான் பாத பூஜை. புஷ்பங்கள் போட்டு வணங்கணும். ஏன்னா சூரியன் சந்திரனுங்கிறது ஆத்மா காரகனும் மனோகாரகனும். அது நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வலது கண்ணும் இடது கண்ணும் நல்லாயிருக்கும். தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. மெயினாக ஆசீர்வாதம் வேணும்னா பண்ணலாம். அது உங்களுக்கு உகந்த பலன்களை கொடுக்கும் சொல்லலாம். இதை விட்டுட்டு இன்றைய நாள் என்ன நடக்கும்னா பல விதங்களில் நீங்கள் வந்து
மற்றவங்களை குறைச்சி மடிப்பிடாமல் இருந்தாவே போகிறோம். சூப்பரான விஷயம் நடக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, அம்மா அப்பா வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானரும் மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்ஷ்மி குபேரன் வழிபாடு பண்ணிட்டுன்றனால எந்த ஒரு காரியத்தை தொடர்ந்தாலும் தேவையான பண வரவு வரும். பணம் எங்கேயாரு கேட்டிருந்தீங்கன்னா வரும், எங்கேயாரு பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா வரும். இந்த மாதிரி சிக்கலான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். முயற்சிகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படாமல் நடக்கும். மிக முக்கியமான ஒரு நண்பரை பார்க்க போகிறீங்க, மிக முக்கியமான ஒரு கவர்மெண்ட் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் அப்பா கூட இருக்கலாம், அவரை பார்த்து பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். ரெண்ட்டுக்கு தான் வீடு கொடுக்கணும்னா என்ற கொடுக்கலாம், லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியானிறம் பொன்னிறம், துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் கண்டிப்பாக சாயந்தரத்துக்கு அப்புறம் யார்கிட்டையும் பணத்தை கேட்கக்கூடாது, சாயந்தரத்துக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையான விஷயத்தையும் பேசக்கூடாது. வேலைகளில் பயங்கரமான அலைச்சல் இருக்கும், ஒரு சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஒரு பெரியவங்களுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பேசிக்கலாக விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா படுத்து தூங்க, டென்ஷன் எடுத்துக்காதீங்க. எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். இது வரைக்கும் என்ன நடந்ததோ அதுவும் நன்றாகவே நடந்தது. எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாம் பெரியவங்களுடைய கையில், தெய்வத்துடைய கையில் இருக்குது, நாராயணனுடைய கையில் இருக்குதுன்னு மனசில் நினச்சிக்கங்க. அதுக்காக நான் எதையும் பண்ண மாட்டேன்னு நினச்சக்கூடாது. நம்ம வேலையை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கு தகுந்தவாறு உங்களுக்கு அது கர்த்தவியத்திற்கு என்ன இருக்கோ அதுக்கான பலன் கிடைக்கும். கர்த்தவியம் பபத்துமே சத்தா, டெய்லியும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. நைட்டு கொஞ்சம் தூங்குறதுக்கு லேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். பெண்களுக்கு லக்ஷ்மி நாரசிம்ம சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் தாமரை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு பெண் நண்பரை சந்தித்து உங்கள் காரியத்தை முடிச்சுக்க போகிறீங்க, முக்கியமான ஒரு வேலையை முடிச்சுக்க போகிறீங்க. ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் வரலாம். உணவு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, தையல் கலைஞர்களுக்கு, ஹோட்டல் வச்சு நடத்தின்னு இருக்கிறவர்களுக்கு, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் இருக்கிறவங்களுக்கு, ஆடல் பாடல் கச்சேரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடியவங்களுக்குலாம் இன்றைய நாள் பெரிய யோகத்தை கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். பல ஏற்றங்களை காணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் தாமரை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி யாரையும் பகைச்சிக்காமல் இருங்க. மெயினாக வேலைகளில் கொஞ்சம் முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் மற்றவங்களை பகைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலை மாற மாதிரி நடக்கும். பெண்களுக்கு ஒரு அபாரமான கௌரவம் கிடைக்கும். பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு கையில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதெல்லாமே நீங்கள் தாங்கி பிடிச்சி மேலே கொண்டு வந்துடுவீங்க. எல்லாத்துலையுமே சமாளிச்சக்கூடிய ஒரு யோகம் இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொன்னால் தனுசுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானிடம் தேன்னிடம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம் என்றால் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா வந்து உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த சுபகாரியத்திற்கான பிராரம்போத்சவம் பார்க்க போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ. ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். தெய்வ அனுகிரகம் தெய்வ பலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கப்படுது. மெயினாக அப்பாவுடைய மூணு தலைமுறைகள் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக முன்னோர்களுடைய அனுகிரகம் பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. தான தர்மங்கள் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இல்லற வாழ்க்கையில் மன பொருத்தம் நல்லா இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். பெண்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். மகரத்தில் பிறக்கக்கூடிய ஆண்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பிரயாணங்கள் இருந்தால் உடனடியாக எடுத்துங்க, பயங்கரமான சந்தோஷத்தை பார்ப்பீங்கன்னு சொல்லலாம். பெருமாள் வழிபாடு சால சிறந்தது இன்றைய நாள். லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் ஊதா நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக பெண்கள்கிட்ட பேசும்பொழுது கவனமாக இருக்கணும். முக்கியமான பணத்தை ஹேண்டில் பண்ணும்பொழுது கவனமாக இருக்கணும். யாருக்கிட்ட இந்த நாள் கடன் கொடுத்தாலும் பணம் வராது. அதான் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது. வட்டிக்கு வியாபாரம் பண்ணுறவங்களாம் இன்றைக்கு முடிஞ்ச அளவுக்கு வசூல் போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வந்து காலபைரவர் வழிபாடு பண்ணிட்டு போங்க, பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும். பெண்களுக்கு
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு. பிரத்யங்கரா தேவி திரிசூலி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டரம் பிரவுண்ணரம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாக கருதலாம். கணவன் மனைவிக்குள்ளே புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொன்னால் புதிய பிஸ்னஸ் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸில் சால்வ் ஆவீங்க. முக்கியமான ஒரு ரோல் ஒன்று உங்களுக்கு கொடுப்பாங்க, அது மக்கள் தொடர்பு இருக்கிற ரோலாக இருக்கலாம் உங்கள் ஆஃபீஸில். ஒரு சில பேர் ப்ரமோஷன் எதிர் நோக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ரமோஷனுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு நல்ல சலுகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஏற்றமும் அனுகூலமும் நிறைந்த ஒரு நாளாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். மற்றவங்களும் மதிப்பீங்க, நீங்களும் மதிப்பீங்க, உங்களையும் மதிப்பாங்க, நல்ல கௌரவம் கிடைக்கும். பணம் ரொம்ப பெரிய அளவுக்கு கிடைக்காமல் இருந்தாலுமே பேசிக்கலாம், பெண்களுக்கு தேவையான இந்த கௌரவமும் அப்ரிசியேஷனும் கிடைச்சாவே போதுன்ற நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டனம் வயலட் நிறம் இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிருஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு நன்னா இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், மகர ராசி அல்லது மகர லக்னம், ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான ஏற்றமும் நல்ல பலன்களும் காத்துருக்குன்னு சொல்லலாம். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணு கொண்டு வந்து சதாசு நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.